நாட்டின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுவதையும் அந்த முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய வகையில் பீகார் உலகளவில் தலைமை பண்பு மிக்கதாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் பீகார் ஜன்சம்வாத் பேரணி என்ற பெயரில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் உலகிற்கு ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்திய பகுதியாக பீகார் திகழ்கிறது என்று கூறினார் புத்தர் மகாவீரர் சந்திரகுப்தர் சாணக்கியர் ஆகியோர் வாழ்ந்த இடமாக பீகார் மாநிலம் உள்ளது என்று குறிப்பிட்டார் நாட்டில் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்ட போது அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் நாட்டிற்கே இம்மாநிலம் தலைமை வகித்ததாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட அவசர நிலைக்கு எதிராக இம்மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அரசுக்கு எதிராக போராடியதை குறிப்பிட்டார் பாபு ஜகஜீவன் ராம் ராஜேந்திர பிரசாத் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஸ்ரீபாபு உள்ளிட்டோர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தற்பொழுது காணொலி காட்சி மூலம் உரையாடுவது வரும் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக அல்ல என்றும் மக்களிடையே உரையாற்றவே என்றும் அவர் கூறினார் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடி வரும் கோடிக்கணக்கான மக்களை இணைப்பதற்காகவே தாம் உரையாடுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய அமித் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார்